நமு நாராயணா. எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் வடபத்திரசாயி என்கிற திருநாமத்தோடு எழுந்தருளியுள்ள திவ்ய தேசம்தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் திருத்தலமாகும். இந்த தலத்திலே 12 ஆழ்வார்களில் இருவர் பெற்றெடுத்த பெருமையுடைய தலம். விஷ்ணு சித்தர் ஆகிய பெரியாழ்வாரும் அவர்தம் திருமகளாய் தோன்றிய ஸ்ரீ ஆண்டாளும் அவதரித்த பெருமையுடையது. இந்த திருத்தலத்திலே பெரிய திருவடியான கருடாழ்வாரின் அம்சமாய் அவதரித்த பெரியாழ்வார் சிறு வயது முதல் கொண்டே பரமனிடம் ஆழ்ந்த பக்தி உடையவராய் இருந்தார். அழகிய நந்தவனம் அமைத்து இங்கு உரைகின்ற வடபெரும் கோயிலுடையானுக்கு மாலை கைங்கரியம் செய்து வந்தார். எம்பெருமானின் நியமனப்படி மதுரை எம்பதிக்கு சென்று வல்லபதேவ பாண்டிய மன்னனின் அவையில் குழுமியிருந்த அனைத்து வித்வான்களும் இசைந்து ஏற்றுக்கொள்ளும்படி நாராயணனே பரம்பொருள் என்று பரத்வ நிர்ணயம் செய்த பெருமையுடையவர் பெரியாழ்வார். மன்னனும் அவரை கௌரவிக்க எண்ணி தம் பட்டத்து யானை மேல் ஆழ்வாரை ஏற்றி மற்ற வித்வான்கள் புடை சூழ நகர்வளமாக அழைத்து வர எம்பெருமானும் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் திவ்யாயுதங்களை தரித்தவராய் கருடா ரூடராய் வானிலே எழுந்தருளி பெரியாழ்வாருக்கு காட்சி கொடுக்கிறார். இதனை கண்ட பெரியாழ்வார் அன்பின் மிகுதியால் எம்பெருமானின் எழிலுக்கு கண்ணேறு பட்டுவிடுமோ என அஞ்சி அவருடைய திவ்ய மங்கள ரூபம் நிலை பெற்றிருக்கும் வகையில் பட்டத்து யானை மீது இட்டிருந்த மணிகளையே தாளமாக கொண்டு திருப்பல்லாண்டு பாடினார். அதன் பின்தான் சிறுவள்ளிபுத்தூரிலே எழுந்தருளி பாண்டியன் அரசவையில் பரிசாக பெற்ற பொற்கிளியை கொண்டு வடபெரும் கோயிலுடையானுக்கு அரிய பல திருப்பணிகள் செய்து உயர்ந்த கோபுரத்தையும் அமைத்தார் என்று வரலாறு சொல்லுகிறது. ஸ்ரீமத் பாகவத சாரமான பெரியாழ்வார் திருமொழியை அருளி செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட பெரியாழ்வாருக்கு அவர் பிறந்த அவதார திரு நட்சத்திரமான ஆணி மாதம் சுவாதி நட்சத்திரத்திலே அற்புதமான தேரோட்டம் இந்த திருவள்ளிபுத்தூரிலே நிகழ பெருமையோடு இருக்கிறது. இந்த தேரோட்டம் கோரதம் என்று அழைக்கப்படுகிறது. செப்பு தேரோட்டம் ஆடி மாதத்திலே திருவள்ளிபுத்தூரிலே உலகமே வியக்கிற வகையிலே தேரோட்டம் நடைபெறும். அதற்கு முன்னோட்டமாக இதோ கோரதம் என்று சொல்லப்படுகின்ற செப்பு தேரோட்டத்திலே பெரியாழ்வார் ஆணி சுவாதி நட்சத்திர பெருவிழாவை பெருமையோடு கொண்டாடுகிறார்கள். எதற்காக கொண்டாடுகிறார்கள்? அற்புதம் பொருந்திய இன்றைக்கு 108 திவ்ய தேசங்களிலும் மங்களாசாசனம் செய்யப்பட்டிருக்கின்ற அத்தனை தலங்களிலும் பல்லாண்டு பாடுகின்ற அந்த பெருமையை பெற்றுத்தந்தவர் பெரியாழ்வார் அல்லவா? விஷ்ணு சித்தன் என்கிற பெயரை உடையவராக திகழ்ந்த இந்த பெரியாழ்வார் பெருமானுக்கு மலர் கைங்கரியத்திலே தன்னை இணைத்து கொண்டு பெருமை படைத்தவர். காட்டுல மரத்துக்கு கீழே குளக்கரையில சடிக்க பின்ன மலை ஜலம் நீ கழிக்கிறாய் கழிவறையில் குடுக்கற தொல்ல பாராவது பார சுத்தம் நாலு பக்கமும் அதனாலதான் பாஸ் ஷட் தி டோர். அப்படின்னா கதவை மூடு கண்ணா கதவை மூடு கதவை மூடு பிறகு நோயை தேடு. உனக்கு புரிந்த நீ தலைய கொஞ்சம் ஆட்டு மலஜலம் கழிக்கணும் என்றால் தாழ்பாலை நீ பூட்டு. கழிப்பறையை பயன்படுத்துங்க, இந்தியாவை தூய்மையாக்குங்க. இது சரியில்லை. இவர் இப்பவும் வெளியில மலஜலம் கழிக்கிறாரா? தப்புதான். குரல் கொடுங்கள் பெண்களே, அதை கேட்கும் இந்த உலகமே. குரல் கொடுங்கள் பெண்களே, அதை கேட்கும் இந்த உலகமே. கதவை மூட பிறகு நோயை தடு. அறிவு பூர்வமாக சிந்திப்பாய், வாழிக்காரனை தடுத்திடுவாய், வழிப்பறைக்கு வழி காட்டுவாய். கதவை மூட பிறகு நோயை தடு. நீங்களும் கழிப்பறையை பயன்படுத்துங்க, இந்தியாவை தூய்மையாக்குங்க. ஏன்னா கதவை மூடினா நோயை தடுக்கலாம்.
குருமுகமனதீத்ய பிராகவேதாந்த சேஷக நரபதி வல்கித்தம் சொர்க்கமாபாத் காமக சுசுர அமரவந்தியம் ரங்கநாதஸ் சாட்சாத் திவிஜ திலகந்தம் விஷ்ணுச்சித்தம் நமாமி. மின்னார் தடமதில் சூல் வில்லிபுத்தூர் என்றொருகாள் சொன்னார் கலக்கமலம் சூடினோம் முன்னால் கலியறுத்தோம் என்றுரைத்தோம் கீழ்மையிறைச் சேரும் வலியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கங்கள் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கலியறுத்தான் பாதங்கள் யாமுடையப்பட்டு. அப்பேற்பட்ட திவிதேசம் பாண்டிய திவிதேசங்களில் தலையாய திவ்யதேசமாக விளங்கக்கூடியது ஸ்ரீ தன்வி என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர். இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் இரண்டு ஆழ்வார்கள் அவதாரம் செய்தார். அதாவது பெருமாளுக்கே பரத்துவத்தை நிர்ணயம் செய்த பெரியாழ்வார், பெரியாழ்வார் எம்பெருமாளுக்கே பல்லாண்டு பாடிய பெருமையுடையவர். அப்பேற்பட்ட இந்த திவ்ய தேசத்திலே இந்த திவ்ய தேசத்தினுடைய ஆரம்பம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடங்க வேண்டுமென்றால் அதற்கு மூலதனமாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் அறிகுவோம் என்று சொல்லக்கூடிய இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே திவ்ய பிரபந்தம் தொடங்க வேண்டும் என்பதற்காக பெரியாழ்வார் பாடிய பல்லாண்டு, எம்பெருமான் பெருமாளை பற்றி பெரியாழ்வார் பல்லாண்டு பாடிய ஒரு பெரிய ஒரு பாசுரம், அந்த பாசுரத்தை சொல்லிதான் இந்த பிரபந்தத்தை தொடங்குவார்கள். அதே மாதிரி இந்த பிரபந்தத்திலே முடிவாகப்பட்டது ஆண்டாள் பாடிய திருப்பாவை, வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பது வம்பு என்று சொல்லுகிறபடியாக திருப்பாவை 30 பாசுரங்களை பாடிய இந்த ஆண்டாளும் பெரியாழ்வாரும் அவதாரம் செய்யப்பட்ட ஒரு ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலே இன்றைய தினம் பெரியாழ்வாருடைய இந்த பிரம்மோற்சவம். இந்த பிரம்மோற்சவத்திலே பெரியாழ்வார் தனி ஒரு உற்சவமாக இங்கு கொண்டாடப்படுகிறது. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவார் நின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராளியும் பல்லாண்டு படைவோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே என அத்தனை தலங்களிலும் பல்லாண்டு பாடிய பெரியாழ்வாருக்கு செப்பு ரதம் கோரதம் இதோ விஸ்வ விராட் சொரூபம்தான் தேரின் அங்கமாக விளங்கி கொண்டிருக்கிறது. அதை உணர்த்துகிற விதத்திலே இதோ தேரின் சாரதியாக இருந்து அந்த தேரை இயக்குவதற்கு பிரம்மனே அமர்ந்திருப்பதைப் போல ஒரு அற்புத திருக்காட்சியை இந்த செப்புரதத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். தேரை பொறுத்தவரை நகரம் கோயில் என்று சொல்லுவார்கள். இந்த பெரியாழ்வார் இந்த தலத்திலேதான் துளசி செடிகளுக்கிடையே கோதை என்கிற பெயரோடு வளர்க்கப்பட்ட ஆண்டாளை பிள்ளையாக பெற்ற பெருமையை பெற்றிருக்கின்றார். எப்படிப்பட்ட தலம் பாருங்கள். இங்கேதான் இளைஞர்களும் பெண்களும் இந்த கோரதத்தை வடம்பிடித்து இழுக்கிறார்கள். ஆடி மாதம் நடக்க இருக்கின்ற திருத்தேரோட்டத்திற்கு முன்னோட்டமாக செப்பு ரதத்திலே பெரியாழ்வார் வருகிறார். 12 ஆழ்வார்களிலே பெரிய என்கிற அடைமொழியை பெற்றிருக்கக்கூடிய ஆழ்வார் இந்த பெரியாழ்வார். இவர் பாடிய அந்த பாடல்கள் அனைத்துமே பாசுரங்கள் அனைத்துமே மக்களை பெருமையோடு ஆன்மீக மார்க்கத்திலே இழுக்கின்ற அற்புதம் என்பதை இன்றைக்கும் நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட பெருமகனார் நந்தவனத்திலே மலர் கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய பெருமானுக்கு மலர் குளிர்மி இருக்கின்ற நந்தவனத்திற்குள்ளே அவர் நுழைகிற பொழுதே அங்கே இருக்கிற மலர்கள் எல்லாம் தானாக வந்து அவர் வைத்திருக்கிற அந்த இடத்திலே வந்து விழுந்து விடுமாம். ஏன் தெரியுமா? இன்றைக்கு நான் போகிறேன், இன்றைக்கு பெருமாளுக்கு நான் போகிறேன், பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் செங்கன் அச்சுதா அமரர் ஏறே ஆயர்தம் கொழுந்தே என்று வணங்கப்படுகின்ற இந்த பெருமானுக்கு இன்றைக்கு நான் பூஜைக்கு போகிறேன் என்று மலர்கள் தாவி வந்து விழுமா? ஏனென்றால் பெரியாழ்வார் மலர்களை கொய்வது இல்லை. பெரியாழ்வார் அந்த மலர்கள் பக்கத்திலே போய் நிற்கிற பொழுதே அந்த மலர்கள் தானாக குதித்து விழுமா? அப்படிப்பட்ட அந்த இறைவனுக்கு
அங்கே மலர்களால் தொடுக்கப்பட்டிருக்கிற மாலையை மிக நேர்த்தியாக செய்தவர்தான் இந்த பெரியாழ்வார். பெருமக்கள் அங்கே இறைவனுக்கு என்ன தொண்டினை செய்கிறார்களோ அந்த தொண்டிற்கு இறைவன் மகிழ்ச்சி அடைவான் என்பதை உணர்த்துகிற விதத்திலேதான் இதோ இந்த பெரியாழ்வாருக்கு இந்த சிறுவில்லிபுத்தூரிலே கோரதம் என்று சொல்லப்படுகின்ற செப்பு ரதத்திலே அற்புதமாக பவனி வருகிறார். இந்த சிறப்பு வேறு எந்த ஆழ்வாருக்கும் இருக்கிறதா என்றால் இவருக்கு கொஞ்சம் கூடுதலாக இருப்பதுதான் இங்கே சிறப்பு பொருந்தியதாக அமைந்திருக்கிறது. திருவில்லிபுத்தூர் இங்கே கோதை வாழும் ஊர், கோவிந்தன் வாழும் ஊர் என்று சொல்லுவார்கள். வேதம் அனைத்திற்கும் வித்தான அற்புதமான மொழியை ஆண்டாள் தருவதற்கு காரணமாக அந்த ஆண்டாளினுடைய வளர்ப்பு தந்தையாக இருந்தவர்தான் இந்த பெரியாழ்வார். இவருக்கு விஷ்ணு சித்தர் என்கிற நாமத்தையும் சொல்லி எல்லோரும் சூட்டி மகிழ்ந்திருக்கிறார்கள். சிறுபிள்ளை முதல் கொண்டே இறைவனுக்கு மலர் கைங்கரியத்தை பெருமையோட செய்த பெருமகன் அல்லவா? எனவேதான் இந்த கோரதத்திலே ஏறி வருகிறார். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் செங்கல் அச்சுதா அமரர் ஏறே ஆயர்தம் கொழுந்தே எனும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம்மாலும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமா நகருளானே என்று சொல்லி மகிழ்வார்களே. இதோ பெண்கள் வடம்பிடித்து மிக நேர்த்தியாக இந்த ரதத்தை இழுத்து வருகிற காட்சியை பாருங்கள். எங்கு பார்த்தாலும் கோவிந்தா நாமாவளி அங்கே ஒளித்து கொண்டிருக்கிறது. வச்சல வச்சல கோவிந்தா, மதுசூத்தன கோவிந்தா, பாகவத பிரியா கோவிந்தா, பாண்டவ தூதா கோவிந்தா என அங்கே பெருமானுடைய திருநாமத்தை பெருமையோடு சொல்லி அந்த தேரை இழுத்து வருகின்ற பாங்கினை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கிழக்கு ரதவீதி வழியாக மிக நேர்த்தியாக வந்து அதன் பின்பு தெற்கு ரதவீதியாக மேல ரதவீதி வழியாக வடக்கு ரதவீதி வந்து மீண்டும் அந்த செப்புத்தேர் இருக்கின்ற இடத்திற்கு தேர் வர இருக்கின்ற அற்புதத்தை தான் இந்த திருவில்லிபுத்தூர் பெற்றிருக்கிறது. ஏனென்றால் கோதை வாழ்ந்த ஊரல்லவா? அந்த மணாலனையே தன் மணவாளனாக ஏற்றுக்கொண்ட பெருமாட்டி வாழ்ந்த ஊர் அல்லவா? எனவேதான் கோவிந்தனே இருக்கின்ற ஊர், கோவிந்தனே மனம் உவந்து இவள் சூடிய மாலை எனக்கு உகந்தது என்று சூடி கொடுத்த சுடற்கொடியாளாக ஆண்டாள் மாறுவதற்கு வழிவகுத்த இந்த ஊர் அல்லவா? எனவேதான் இந்த ஊரிலே அந்த பெருமையை நமக்கெல்லாம் தந்திருக்கின்ற பெரியாழ்வாருக்கு ஒரு அற்புத விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது அற்புதமான விழா, ஆனந்த திருவிழா என்று சொல்லுகிற அளவிலே மிக அழகாக பெரியாழ்வார் திருநட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் என்பதனாலே இந்த நட்சத்திரத்திற்கு ஒரு பெருமை கிடைக்கிறது. இந்த நட்சத்திரத்திலே இங்கே பெருமையோடு இந்த திருத்தேர் என்று சொல்லப்படுகின்ற இந்த திருத்தேர் சித்திரை நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக தினமான சுவாதி நட்சத்திரம் வருகின்ற அந்த அற்புத பொழுதிலே காலை 6 மணிக்கு மேலாக 7 மணிக்குள்ளாக மிதுன லக்னத்திலே பெரியாழ்வார் திருத்தேருக்கு எழுந்தருளி வருகின்ற இந்த தேரை பெருமக்கள் வடம்பிடித்து அழைத்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற அற்புதத்தை பாருங்கள். வாரணம் 1000 சூழ வளம் செய்து காரணன் நம்பி நடக்கின்றான் என்னதிர் என்று ஆண்டாள் கனவு கண்டாலே அப்படிப்பட்ட பெருமாட்டியை வளர்க்கின்ற பெரும் பேறு பெற்றவர்தான் பெரியாழ்வார். அவரை ஸ்ரீ பெரியாழ்வார் என்று எல்லோரும் சொல்லி மகிழ்கின்ற அந்த பெரியாழ்வார் மிக அற்புதமாக வருகிறார். அத்தனை வித்வான்களும் இசைந்து ஏற்றுக்கொள்ளும்படியாக நாராயணனே பரம்பொருள் என்று இந்த மதுரையிலே பரத்துவத்தை நிலைநாட்டியவர் இந்த பெரியாழ்வார். மதுரையிலே மேங்காட்டு பொட்டல் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்திலேதான் எல்லாருக்கும் உகந்த பரம்பொருள் எது என்பதை நிலைநாட்டுபவருக்கு பொற்களி வழங்கப்படும் என்று பாண்டியன் அறிவித்தான். அதை ஏற்று இங்கே எல்லாம் நாராயணன், எல்லாம் நாராயணன், அவனன்றி ஒரு அணுவும் அசையாது என்பதை உலகத்திற்கு உணர்த்தி அந்த பொற்களியை பெற்றவர் அல்லவா? பொற்களியை பெற்று இந்த கூடல் அழகர் பெருமாள் திருக்கோயில் பக்கத்திலே வருகிற பொழுது சீதேவி பூதேவி சமேதராக எம்பெருமான் கருட வாகனத்திலே எழுந்தருளினார் என்று வரலாறு சொல்லுகிறது. எழுந்தருளிய பெருமானுக்கு திருஷ்டிப்பட்டு விடும் அல்லவா?
எப்படிப்பட்ட பெருமாள் அலங்கார ரூபனாக அற்புதமாக இருக்கக்கூடியவன் அல்லவா? தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் அல்லவா? பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அல்லவா? ஓங்கி உலகளந்த உத்தமன் அல்லவா? இப்படிப்பட்ட பெருமை படைத்த எல்லாமல்ல வைகுந்தனாக விளங்கி கொண்டிருக்கின்ற பெருமானுடைய அந்த அற்புத கல்யாண குணங்களையெல்லாம் பெரியாழ்வார் சிலாகித்து பாடுகிறார், பேசுகிறார். அப்படி வந்த பொழுதுதான் அவர் வாயிலிருந்து விழுந்த சொற்கள் தான் இன்றைக்கு பல்லாண்டு பல்லாண்டு என்று பல்லாண்டு பாடுகின்ற விளக்கத்திற்கு அங்கே இட்டு சென்றிருக்கிறது என்று சொன்னால் இறைவனுக்கே பல்லாண்டு பாடிய பெருமகள் அல்லவா, இறைவனுக்கே திஷ்டிகளிக்கிற பெரும்பேறு பெற்றவர் இந்த பெரியாழ்வார் அல்லவா? எனவேதான் இவருக்கு மனமுவந்து இந்த அற்புத திருநாளிலே செப்பு ரதம் திருத்தேர் என்பது நாம் பார்த்திருக்கிறோம். கல் தேர் இருக்கிறது, மரத்தேர் இருக்கிறது, தங்கத்தேர் இருக்கிறது. அதை போல செப்பு பட்டயங்கள், செப்பு தகடுகள் வேயப்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான திருத்தேர். செம்பு என்பது நம்முடைய உடலிலே ஒன்றாகி நமக்கு தேவையான தாமிரச்சத்தை தருகின்ற செம்பு இருக்கிறது பாருங்கள். அந்த செம்பு அற்புதமாக இங்கே தேரிலே அங்கே பவனி வருகின்ற பெரியாழ்வாருக்காக அந்த செம்பு தேர் என்று சொல்வார்களே, அந்த அடிப்படையிலே தேர் வருகிறது. முன்னே 4000 திவ்ய பிரபந்தத்திலே இங்கே பெருமையோடு திருவாய் மொழி 9:10 சேவாகாலம் அதை பெருமையோடு அங்கே ஆச்சாரிய பெருமக்கள் வைணவ அடியார்கள் சொல்லி அங்கே முன்னால் வர பின்னால் தேர் அசைந்து ரத வீதிகளிலே வந்து மீண்டும் நிலைக்கு சேருகின்ற ஆனந்த திருக்காட்சியை பொதிகை தொலைக்காட்சி வழியாக நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். கற்பூரம் நாளுமோ கமலப்பூ நாருமோ சொற்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ மறுப்புசித்த மாதவந்தன் வைச்சுவையும் வெறுப்புற்று கேட்கின்றேன் சொல்லாளி வெண்சங்கே என்று ஆண்டாள் பாடி பரவசப்பட்ட பெருமான் மகிழ்ந்து உரைகின்ற அற்புத தலம்தான் திருவில்லிபுத்தூர் தலம். இந்த தலத்திலேதான் பெரியாழ்வார் இங்கே அற்புதமாக பவனி வந்து கொண்டிருக்கிறார். ஆழ்வார்களிலே தலை சிறந்தவர் என்று போற்றப்படுகின்ற பெருமையை இந்த மண்ணுக்கு வழங்கிய ஆழ்வார், பெருமானுக்கு திருப்பல்லாண்டு பாடிய ஆழ்வார் சுவாதி நட்சத்திரத்திலே அவதாரம் செய்திருக்கிறார். அந்த சுவாதி நட்சத்திரத்திலே அவதார பெருமையை நிலைநாட்டுகிற விதத்திலே இந்த திருவில்லிபுத்தூர் பெருமை பெற்றிருக்கிறது. இந்த திருவில்லிபுத்தூர் நகரமெங்கும் இன்றைக்கும் பசு கூட்டங்கள் நிறைந்திருப்பதனுடைய தாற்பயம் என்ன தெரியுமா? இது கோவிந்தன் வாழுகின்ற ஊர் அல்லவா? கோவிந்தன் அங்கே மனம் உவந்து ஏற்றுக்கொண்ட உயிரினம் இந்த பசு அல்லவா? பசு என்றால் அதற்கு என்ன பொருள்? மற்ற விலங்குகள் எல்லாம் ஆக்சிஜனை சுவாசித்து கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடும், ஆனால் இந்த பசுமாடு ஒன்றுதான் ஆக்சிஜனை சுவாசித்து ஆக்சிஜனையே வெளிவிடுகிறது என்பதனாலேதான் இந்த அற்புதமான கோ ரதம் என்று சொல்லப்படுகின்ற இந்த ரதத்திலே பெருமையோடு ஒரு அரசருக்குரிய சகல விருதுகளையும் பெற்று பெரியாழ்வார் பவனி வருகிறார். முன்னே அங்கே வேத பாராயணத்தை சொல்வதைப் போல பாசுரங்களை அற்புதமாக இங்கே அடியார் பெருமக்கள் பாடி இதோ இங்கே தேர் அசைந்து வருகின்ற அருட்திரு காட்சியை பொதிகை தொலைக்காட்சி நம் கண்களுக்கு விருந்தாக்கி கொண்டிருக்கிறது. ஒரு தேரினுடைய அமைப்பை பார்க்கிற பொழுது தேரை நகரும் கோயில் என்று சொல்வார்கள். இதோ இங்கே பெரியாழ்வார் உடன் உரைகின்ற அந்த தேர் பெரியாழ்வார் தேர் என்று இங்கே பெருமையோடு வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இங்கே பாருங்கள் மூர்த்தங்களுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கிறதோ அதை போன்ற ஒரு சிறப்பினை இங்கே பெரியாழ்வார் பெற்றிருக்கின்றார். இந்த மண்ணுலகத்திலே மனிதனாக பிறந்து எல்லாம் வல்ல இறைவனையே அடைகின்ற பேற்றினை பெற்ற ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை தன் அழகிய சுந்தர தோள்களிலே ஏற்ற பெருமாள் மனம் மலர்ந்து மனம் கனிந்து மன குளிர்ச்சியோடு பெரியாழ்வாரிடத்திலே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவள் சூடிய மாலை எனக்கு உகந்த மாலை என்று சொன்னார். அப்படி சூடி கொடுத்த சுடற்கொடியாலை வளர்க்கின்ற பெருமை படைத்தவர்
இந்த பெரியாழ்வார் என்பதனாலே ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத அளவிலே ஒரு உயர்ந்த பெருமையை இந்த திருவள்ளிப்புத்தூர் மாநகரத்திலே இன்றைக்கு பெரியாழ்வாருக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் இந்த மண்ணுலகத்திலே வாழ்ந்த வாழ்வினுடைய சிறப்பு என்பதை உலகத்திற்கு பெரியாழ்வாருடைய செப்பு ரதம் கோரதம் நமக்கு அற்புதமாக உணர்த்தி கொண்டிருக்கிறது. பக்தியோடு இறைவனை நோக்கி நாம் ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்தால் இறைவன் நம்மை நோக்கி 100 அடி எடுத்து வைக்கிறான் என்று சொல்லுவார்கள். அப்படி எல்லா பக்தர்களும் மனம் வந்து இங்கே பெருமானை மீண்டும் அந்த இடத்திலே சேர்த்து வைத்திருக்கின்ற அற்புத திருக்காட்சி ஆனந்த திருக்காட்சி அவர் வாய்மொழியால் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி 100,000 பல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு என்று அவர் சொல்லி மகிழ்ந்த அந்த பெருமையை நமக்கு கண்டு கழித்திருக்கின்ற இந்த பெருமையை தந்திருக்கின்ற அந்த மகிழ்வுருக்கிறதே ஓம் நமோ நாராயணா என்கிற 8 எழுத்து மந்திரத்தை சொல்லி நலமான வாழ்க்கையை பெறுவோம். இன்றைய தினம் நீங்கள் அத்தனை பேரும் இந்த பெரியாழ்வாருடைய மகோத்சவத்திலே கலந்து கொண்டு சாக்ஷாத் பெருமாளை பிரார்த்தனை செய்து பெரியாழ்வார் எப்படி பெருமாளுக்கு மாமனாராக சென்றாரோ சாக்ஷாத் கருடனுடைய அம்சம் இந்த பெரியாழ்வார். அப்பேற்பட்ட இந்த பெரியாழ்வார் மகோத்சவத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் எம்பெருமானுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்பதை ஐயமில்லை. நம்மளது பெரியாழ்வாருடைய வம்சமாக திரு அனந்த ராமகிருஷ்ண பட்டர் நம்மளிடத்தில் இன்று நம்ம கூட உங்களுக்கு பெரியாழ்வார் சுரூபமாக தாங்களுக்கு ஆசீர்வாதம் செய்கிறாள். வாங்க குடம் நிறைக்கும் வல்லல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. சூடி கொடுத்த சுடற்கொடியால் சூடி கொடுத்த சுடற்கொடியால் அற்புதமாக மனம் வந்து பாடிய அந்த பெருமை பெற்ற தலம்தான் திருவள்ளிப்புத்தூர் தலம். அப்படிப்பட்ட தலத்திலேதான் அந்த நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று சொல்லி மகிழ்கிறார். எனவே அப்படிப்பட்ட நாராயணனை உள்ளத்திலே ஏற்றுவதற்காக ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டியவர் தான் இந்த பெரியாழ்வார். உலகமெங்கும் இருக்கின்ற பெருமக்கள் நாராயணனுடைய மகத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று சொல்லி நம்மை பெருமையோடு வழிநடத்திய பெரியாழ்வார் திருக்கோரதம் அற்புதமாக நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறது. எனவே நாராயணன் பாதம் பணிவோம், எல்லா விதமான செல்வங்களும் பெறுவோம்.